Hello everyone, welcome back to my channel. I am Pere Amudam. Namma innikku indha video la saree pre-pleating and folding na paakaporom. So video ku la poradhukku munadi neenga idha nammoda channel ku first time varinga appo subscribe pannikonga, pakkathula bell icon ah click pannikonga. Appo na podra ovvoru video ungalku varum. So na ippa edutha pleats idha chumma edutha, so ippa edukka poradha real ah edukka pora pleats. So first pleats ah vida அடுத்தடுத்த ஃப்ளீட்ஸ் வந்து நீங்கள் சிரிச்சதாக வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் வந்து நிறையா கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ ஃப்ளீட்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் குட்டி குட்டியாக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ நீங்கள் பார்க்குறதுக்கும் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஃப்ளீட்ஸ் வந்து நிறையா இருக்கும்போது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பின்னை வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. பின் வச்சு செக்யூர் பண்ணதுக்கப்புறமா டேபிளில் போட்டு நான் வந்து ஒவ்வொரு ஃப்ளீட்ஸாக எடுத்த அந்த வீடியோ கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சு. சரி, இப்போ கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன், மறுபடியும் கீழே இன்னும் கொஞ்சம் எடுப்பேன். அப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு நான் எப்படி வந்து ஒன் பை ஒன்னாக வந்து ஃப்ளீட்ஸ் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃப்ளீட்ஸ் எடுக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் கையை வச்சு ஒவ்வொரு ஃப்ளீட்ஸாக எடுக்கணும். நம்ம எப்படி ஃபஸ்ட்டு எடுத்தோமோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட் ஃப்ளீட் மட்டும் பெருசாக இருக்கணும், அடுத்த ஃப்ளீட்ஸ்லாம் வந்து சின்ன சின்னதாக இருந்தால் உங்களுக்கு வந்து நிறையா ஃப்ளீட்ஸ் வந்து கிடைக்கும். அந்த லாஸ்ட் ஃப்ளீட்ஸ் வந்து எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் ஃபோல்ட் பண்ணி அங்கே பின் பண்ணி வச்சுட்டு அயன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு அது வந்து உள்ளே தான் வரப்போகுது, அதனால் வந்து இஷ்யூ கிடையாது. சரி, நல்லா வந்து நான் லாங்காக ப்ரெஸ் பண்ணி அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் பின்னாடி ஃப்ளீட்ஸ் வந்து ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ ஜஸ்ட் ஃப்ளீட்ஸ் தான் எடுக்க போகிறோம். ஜஸ்ட் ஃப்ளீட்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளீட்டுக்கும் இன்னொரு ஃப்ளீட்ஸ்க்கும் அதாவது ஒரு ஃப்ளீட்ஸ்க்கு இன்னொரு ஃப்ளீட்ஸ் கடையில் வந்து ஒரு ஒரு இன்ச் வந்து கேப் விட்டு நல்லா வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி வச்சு நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு கிளியராக தெரியாதனால நான் மறுபடியும் இந்த பக்கமாக திருப்பி போட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் லென்த்தாகவும் வேணும் ஜஸ்ட் ஃப்ளீட்ஸு, அதனால் இன்னும் கொஞ்சம் நான் வந்து லென்த்தாக எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் ஒன் பை ஒன்னாக எடுக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி தான். ஸோ இதை ஒன் பை ஒன்னாக எடுத்துகிட்டு நல்லா அயன் பாக்ஸ் வச்சு அழுத்தி வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வந்து நல்லாவே ஃப்ளாட்டாக தெரியும் நமக்கு. இப்போ அடுத்த ஃப்ளீட்ஸை வந்துட்டு உங்களுக்கு ஜூமில் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு இப்போ தெரியுதா அந்த ஃப்ளீட்ஸ் வந்து எவ்வளோ கேப் கேப் விட்டு நான் வந்து எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு. இது மாதிரி எடுத்துகிட்டு நல்லா அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சென்டர் ஃப்ளீட் எடுக்க போகிறோம். சென்டர் ஃப்ளீடுக்கு நான் எப்படி வந்து மெஷர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பின் பண்ணிக்கோங்க, இடுப்புலேருந்து இந்த பக்கம் வச்சு நீங்கள் ஒரு பின் பண்ணிக்கோங்க. மறுபடியும் வந்துட்டு ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் ஒரு பின் குத்திக்கோங்க. ஸோ பின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த ரெண்டுக்கும் கேப்பில் வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் வந்து நார்மலாக எப்போவும் போல் எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு அங்கே வந்து பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். இதுவும் உங்களுக்கு வந்து எவ்வளோ ஃப்ளீட்ஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஃப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்மால் சின்ன சின்ன கூட வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ மேலே வந்து அலைன்மெண்ட் இல்லாமல் இருக்குன்னா நீங்கள் அலைன்மெண்ட் வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டேபிளில் போட்டாச்சு. ஸோ அடுத்ததான் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி எனக்கு ஃப்ளீட்ஸ் இருக்கணும், அதனால் நான் வந்து ஃப்ளீட்ஸ் வந்து அலைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் அலைன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் அந்த ஒவ்வொரு ஃப்ளீட்ஸுக்கும் இடையில ஒரு ஒரு ஸ்பேஸ் விட்டு நான் வந்து ஃப்ளீட் தனியாக எடுத்துக்க போகிறேன். ஸோ நமக்கு கீழே பார்க்கும்போது நடக்கும்போது நல்லா சென்டர் ஃப்ளீட் வந்து நல்லாவே தெரியும், அழகாக தெரியும்.
ஒரு ஃப்ளீட்ஸுக்கும் ஒரு இன்ச் வந்து நீங்கள் கேப் விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்கள் வந்து ஒரு பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அயன் பண்ணுற வரைக்கும் அது வந்து கலையாமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பெயிண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அயன் பாக்ஸ் வச்சு நல்லா அழுத்தி வந்து ப்ரெஸ் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நமக்கு நல்லா ஃப்ளாட்டாக கிடைக்கும் சென்டர் ஃப்ளீட்ஸு. அதுவும் அந்த பார்டரில் வந்து ரொம்ப லாங் ப்ரெஸ் பண்ணி பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அது ஃப்ளாட் ஆகும். ஏன்னா அந்த பார்டர் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் இல்லையா, அதனால் அங்கே மட்டும் நல்லா ப்ரெஸ் பண்ணி பண்ணுங்கள். ஸோ நம்ம ஃப்ளீட்ஸ் எடுத்து ஃபுல்லாக அயன் பண்ணிட்டோம். அடுத்து வந்து திருப்பி போட்டு ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஸோ பேக் சைடில் திருப்பி போட்டுட்டு நல்லா வந்து நீட் பண்ணிக்கோங்க. ஆனால் அதுக்கப்புறமா மேலே இருக்கிற ஃப்ளீட்ஸும் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஃபோல்ட் பண்ணி பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் ஃப்ளீட்ஸ் வந்து இப்போ நான் காட்டுற மாதிரி தான் இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ மேலேயும் செஸ்ட் ஃப்ளீட் வந்து நல்லா அலைன் பண்ணிவிட்டு அந்த பேலன்ஸ் இருக்கிறத வந்து நீங்கள் உள்ள சாரீயில் வச்சுட்டிங்கன்னா அவ்வளோதான் ப்ரீ ஃப்ளீட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. அந்த ஃபோல்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் பாய்.